ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே உங்களோட ஆசமான கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னிகள் சென்பாய் அனிமி சீரிஸோட எபிசோட் 11-13 வரைக்கும் தாங்க பார்க்க போகிறோம். இதுதான் இந்த அனிமி சீரிஸோட கடைசி எபிசோடும் கூட. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமி சீரிஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் ஜெய் பாகபல் என்ற கமெண்ட்டும் பண்ணிடுங்க. வெல்கம் டு குக்கி லக்கி. நம்ம ஹீரோ சக்குட்டா அண்ட் ஹீரோயின் மாய், இவங்க ரெண்டு பேரோட லவ் ரிலேஷன்ஷிப் பப்ளிக்காய் எப்பவுமே ரிவீல் பண்ணக்கூடாது, இந்த டிராமா முடிய வரைக்கும்னு சொல்லிட்டு மாய் ஒர்க் பண்ற இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நடந்து போகிறத பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு விட்டுட்டாங்க. சோ இத பத்தி நம்ம பப்ளிக்ல சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நம்ம மாய் எல்லார் முன்னாடியுமே என்ன சொல்றானாம், ஆமா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது உண்மைதான், என்னோட பாய் ஃப்ரெண்ட் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம், எங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளவு பிடிக்கும், இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாடியும் நான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இவங்க மட்டும் தான். நான் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிரேக் எடுத்தேன், ஆனா அந்த பிரேக்ல இருந்து என்ன வர வச்சு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்ததே என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். அண்ட் என்னோட ஃபேன்ஸான உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்க விரும்புறேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு நார்மலான பர்சன், சோ எங்களோட பிரைவசிக்கு பாதிப்பு ஆகாத மாதிரி நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே சொல்றாங்க. இத நம்மளோட கேடே டிவியில பாத்துக்கிட்டு இருக்கா. நானும் என்னோட அண்ணனுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றானா, இந்த வருஷத்துக்கான கோல்னு சொல்லிட்டு அவளோட ஆசைகள் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்டா போட்டு வைக்கிறாங்க. October 15th அன்னைக்கு நம்மளோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல சக்குட்டா என்ன சொல்றான்னா, நீ அந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்ம லவ் ரிலேஷன்ஷிப் பத்தி சொன்னதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், உங்க மேல இருக்க லவ் எனக்கு ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது, லவ் யூ சோ மச்னு ரொம்ப சந்தோஷமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் இவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோடனே அவங்க கிட்ட ஒரு சின்ன லெட்டர் மாதிரி ஒன்னு இருக்கு, அதுல என்ன எழுதிருக்குன்னா, அவனை நாளைக்கு பீச்ல பாக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஷோகோ நம்ம ஹீரோக்கு எழுதியிருந்தா. சோ இப்ப ஹீரோக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை. உடனே ரியோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நீ கவுன்சிலிங் கொடுக்கணும், இந்த லெட்டருக்கு நான் என்ன ரிப்ளை பண்றதுன்னு கேக்குறான். அதுக்கு உடனே அவ, இத பத்தி நீ மாய் கிட்ட பேசுறதுதான் நல்லது, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு அப்புறமா நீ முடிவெடு அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் பயந்துகிட்டு, ஐயோ நான் மாய் கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இவ போன் நோண்டிட்டே இருக்கா. என்னடா போன் நோண்டான்னு பார்த்தா திடீர்னு மாய் அங்க வந்து நிக்கிறான். ஆல்ரெடி அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், சோ தயவுசெய்து இப்பவே சொல்லிடுன்னு சொல்லிட்டு இவளும் அந்த இடத்த விட்டு போறாங்க. மாய் கிட்ட கீழே விழுந்து முட்டி போட்டு இதுதான் நடந்திருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அவ உடனே, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண சுத்தமா விருப்பமே இல்ல, ஆனா அந்த ஷோகோவோட மிஸ்டரிய பத்தி நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், சோ அதனால உன்னை அலோவ் பண்றேன்னு சொல்லிட்டு பெரிய மனுஷியா நடந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா அந்த கிளாஸ் ரூமோட விண்டோவை திறந்து ஐ லவ் யூ சோ மச் மாய் சென்பாய் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் திருப்பி கத்துறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுமே இவங்க ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. அப்போ கொட்டோமி கானோ அப்படின்ற ஒரு குட்டி பொண்ணு சக்குட்டா கிட்ட பேசுறாங்க. என்னன்னு சொல்றானா, நான் கேச்சானோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், உங்களை பத்தி ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தேன், அதனாலதான் உடனே அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றான். சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசுறாங்க. இவ என்ன சொல்றனா, கேச்சான எல்லாருமே ஒல்லி பண்ணும் போது நான் அதை பாத்துக்கிட்டு தான் இருந்தா, அப்ப என்னால இவளுக்காக ஒண்ணுமே செய்ய முடியல, பட் இது எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சிட்டு அவகிட்ட பேசணும்னு வரும்போது அவ அந்த இடத்துல இல்லாம போயிட்டா, அதுக்கப்புறம் அவளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே எனக்கு கிடைக்கல, அதனாலதான் உங்களை பத்தி ஆர்டிக்கல்ல பார்த்த உடனே பாக்குறதுக்காக வந்திருக்கேன், இவ எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, அவளை நான் திருப்பி மீட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் சொன்ன ஒரே பதில், கேடே நல்லா தான் இருக்கா, ஆனா அவளுக்கு இன்னமும் வீட்டை விட்டு வெளியில போக ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவகிட்ட பேசி முடிச்சதும் நம்ம ஹீரோ அந்த பீச்சுக்கு போறான், அங்க மாய் ஆல்ரெடி இருக்கா. இந்த பீச்சுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஷோகோவை பாக்குறதுக்காக தாங்க. சரி நீங்க ஷோகோவை பார்த்து பேசிட்டு வா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மாய் கிளம்புறா. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஒரு கையில குச்சி எடுத்துக்கிட்டு ஐ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் நவ் அப்படின்னு சொல்லி எழுதிடுறாங்க. நம்ம இன்னைக்கு ஷோகோவை பார்க்க தேவையில்லை, அவ இங்க வந்து பார்க்கும்போது இந்த கடல்லையே அவளுக்கான பதில் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா கேடே அவளோட லிஸ்ட் எல்லாத்தையுமே எழுதியிருக்கா. நான் என்னோட பிக் பிரதரோட வெளியே போகணும், அவங்க கூட விளையாடணும், ட்ரெயினுக்கு போகணும், புட்டிங் சாப்பிடணும், டேட் போகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகளை எழுதி வச்சிருக்கா. இவனும் இவளுக்கு கான்பிடன்ஸ் தர மாதிரி உன்னால முடியும் கேடே, நீ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதுன்னு அட்வைஸ் கொடுக்கறான். மாய் இவங்க எல்லாருக்குமே சமைச்சு வச்சுட்டு இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்தே சாப்பிடுறாங்க. அப்போதான் கேடே, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் என்னோட பிக் பிரதரை தவிர வேற ஒருத்தர் கிட்ட நான் போன்ல பேசணும் அப்படின்ட்டு. உடனே நம்ம மாய் என்ன பண்றானா, ஓகே நான் உனக்கு என்னோட போன்ல இருந்து கால் பண்றேன், நீ என்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இவளை என்கரேஜ் பண்றதுக்காக இவளும் வீட்டுக்குள்ள இருந்தே போன் பண்ணி பேசுறாங்க. அண்ட் நம்ம கேடேவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. ஆனா இது இவளுக்கு ரொம்பவே ஓவர்வெல்மிங் ஆகி உடம்பு சரியில்லாமும் ஆயிடுது. இவளை தூங்க வைக்கும் போது நம்ம ஹீரோ அவளை பாக்குறா, அவ உடம்பு ஃபுல்லா காயங்கள் ஏற்படுதுங்க. மாய்சானுக்கு கேடேவ ரொம்பவே பிடிச்சிருக்கு, சோ அவளுக்கு
இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு கியூட்டான க்ளோத்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த க்ளோத்ஸ்லாம் நீ போட்டினா ரொம்ப ஃபெமினா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. உடனே இவளும் அந்த க்ளோத்ஸ்லாம் போட்டு மிரர்ல பாக்குறா. அப்படியே குட்டி தேவதை மாதிரி இருக்காங்க நம்மளோட கேடே. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு அவளோட வீட்டுல இருந்து தன்னோட அண்ணனோட முதுகுல ஏறிக்கிட்டு அவ போகணும்னு ஆசைப்படுறான். சக்குட்டா இவ சொல்ற எல்லாமே பண்றான். ஆனா அவங்க வீட்டு வாசல் கிட்ட போகும்போது இவளுக்கு ரொம்பவே பயம் வருது. அதை எல்லாத்தையுமே தாண்டி இவன் அந்த கேட்டை திறந்து வெளியில போய் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேடே ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கான். அந்த ஃபீலே அவளுக்கு சூப்பராவே இருக்கு. டோடோ நம்ம கேடே ஸ்டாப் பண்ணலங்க. அதுக்கப்புறமா பார்க்குக்கு போறது, மாயோட வீட்டுக்கு போறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பபிள்ல இருந்து வெளியில வந்துகிட்டே இருக்காங்க. மாய், சக்குட்டா, கேடே அண்ட் மாயோட சிஸ்டர் இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு அழகான பிக்னிக்கு போறாங்க. அந்த சமயத்துல கொச்சோமி கானோன்ற கேடேவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வரா. ஆனா இவளை பார்த்ததுமே இவ பயந்து ஒதுங்கிக்கிறாளே தவிர போய் பேசவே இல்லைங்க. இவளுக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? இவளோட மெமரிஸ் எல்லாமே போயிடுச்சு. இதை கேட்ட மாய்க்கு ரொம்ப பெரிய ஷாக்காவே இருக்குங்க. அடுத்த நாள் ஆகுதுங்க. நம்ம சக்குட்டா எப்பயும் போல கேடேவை எழுப்புறதுக்காக போறான். ஆனா கேடே எழுந்து என்ன பண்றானா, நீங்க யாரு, நான் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு மெமரி லாஸ் ஆனவ மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. உடனே இவன் மாய் அண்ட் அவளோட லிட்டில் சிஸ்டரை கூப்பிட்டு கேடேவோட அடோலசன் சிண்ட்ரோம பத்தி சொல்றான். கேடேவை பத்தி நிறைய பேரு சோசியல் மீடியால தப்பு தப்பான விஷயங்கள் சொன்னாங்க. இதை அவ ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு அவளுக்கு கஷ்டத்தர எல்லா மெமரிஸுமே அவளோட மெமரியை விட்டு போகணும்னு நினைச்சிருக்கா. சோ அந்த ஃபீலிங் எல்லாமே போயிட்டு அவ இப்போ எல்லா மெமரியுமே இழந்துட்டு நிக்கிறா. ஸ்டார்டிங்ல இவளுக்கு மெமரி லாஸ் ஆகும்போது இவளை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அம்மா கிட்ட போய் கேட்கும் போது அம்மா ஆல்ரெடி இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மென்டல் ஆகிட்டாங்க. சோ அம்மாவை பாத்துக்கிறதுக்காக அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல தங்கி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேடேக்கு மத்தவங்க யார பார்த்தாலுமே இவளுக்கு கஷ்டமாவே இருக்கு. சோ சக்குட்டாவும் கேடேவும் ஒன்னா இருக்கட்டும்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு தனி வீடை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவால ஹாஸ்பிட்டல்ல டெய்லி அவளோட சிஸ்டரை பார்க்கவே முடியல. என்னால இவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னு பீச் ஓரமா நிக்கும் போதுதான் ஷோகோ என்ற பொண்ணு இவங்க கிட்ட வந்து பேசியிருக்கா. அவ என்ன சொல்றானா, இந்த கடலை பாரு, இங்க கிட்ட இருக்கிறவங்களுக்கு கிட்ட பார்த்தா இது கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும், தூரத்துல இருந்து பார்த்தா கடல் தூரமா தான் தெரியும். ஒரு சில பேருக்கு இந்த தண்ணியில விளையாடுறது பிடிக்கும், ஆனா ஒரு சில பேருக்கு இந்த தண்ணி பட்டாலே இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உண்மையை சொல்லட்டா, எனக்குன்னு ஒரு பிக் ட்ரீம்ஸோ கோல்ஸோ எதுவுமே கிடையாது. ஆனா இந்த லைஃப்ல என்னோட பர்பஸ் என்னன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் மீட் பண்ணும் போது நம்ம நேத்து எந்த அளவுக்கு கைண்டா இருந்தோமோ அதை விட இன்னைக்கு கைண்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் என் மேல இந்த ஹோப்பை வச்சிருக்கேன். இந்த வார்த்தைகளை கேட்டுதாங்க நம்ம ஹீரோக்கு நான் சொல்ற இந்த வியழான விஷயங்கள் எல்லாமே இவங்க நம்புறாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்துதான் இவன் கேடேவை இன்னும் நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவனோட ஓன் சிண்ட்ரோமும் அப்பதான் இவனை விட்டு போயிருக்கு. ஷோகோ கிட்ட பேசி முடிச்சதுமே ஒரு டைரி அண்ட் பென்னை கொண்டு போயிட்டு இவளோட சிஸ்டர் கிட்ட கொடுத்து நீ இதை உன்னோட டைரியா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கேடேவோட அடோலசன் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டும் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறாங்க. இவன் அகைன் போயிட்டு கேடேவை பாக்குறான். அவ உடம்பு ஃபுல்லா காயங்கள் திருப்பி வந்துதாங்க இருக்கு. கேடே இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. டாக்டர்ஸ் எல்லாருமே நல்லாவே செக் பண்ணிட்டாங்க. இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அம்னீசியா இருக்கு. இவளுக்கு எப்போ திருப்பி கான்சியஸ்னஸ் வருதோ அப்போ மேபி அவளோட மெமரிஸ் திரும்பி வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேடேவும் காட்ஸ் கிரேஸ் கான்சியஸ் ஆகிட்டா, ஆனா அவளுக்கு இன்னமும் மத்ததெல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி தெரியலங்க. இவ ஹாஸ்பிட்டல்ல அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ஓகே நீ டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டல, உனக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலா செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்றான். நவம்பர் 22 அன்னைக்கு கேடேவோட ஸ்கூல் டீச்சர் வந்துட்டு நீ திருப்பி ஸ்கூலுக்கு வரலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஃபர்ஸ்ட் உன்னோட வீட்டு விட்டு கிளம்பு, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல் கேட் கிட்ட வா, அதுக்கப்புறம் உனக்கு எப்ப தோணுதோ அப்போ நீ ஸ்கூலுக்குள்ள வர ஆரம்பி, சப்போஸ் உனக்கு கிளாஸ்ல இருக்க பிடிக்கலனாலும் நீ வேற ஒரு ரூம்ல போய் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா பண்றாங்க. அடுத்த நாளே இவ தன்னோட ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எலிவேட்டர்ல இருந்து கீழே வந்து ரோட்ல நடந்தும் போக ஆரம்பிக்கிறா. ஆனா அவர் ரொம்பவே பயப்படுறாங்க. அவளுக்கு உடம்பு ஃபுல்லா அந்த ரத்த காயங்கள் வந்துகிட்டே இருக்கு. சோ இவ ரொம்பவே டென்ஸா இருக்கன்றது புரிஞ்சுக்கிட்டு வா நம்ம வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவளுக்கு பாண்டாஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால பாண்டாஸ் இருக்கிற பார்க்குக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் எல்லாத்தையுமே இவர் ரொம்பவே என்ஜாய் பண்றா, ஜாலியா அந்த நாட்களை கழிக்கிறாங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவன் லாங் ரூட்டை ஒன்னு சூஸ் பண்ணி போறான். அப்போ கேடேவோட ஸ்கூல் வருது. யாருக்கும் தெரியாம அந்த ஸ்கூல் கேட்ட தாண்டி
ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் காமிச்சு அந்த பெஞ்ச்லயும் உட்கார வச்சு இவள நல்லபடியா ஃபீல் பண்ண வச்சு வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அடுத்த நாள் கேடேவை எழுப்புறதுக்காக போறான். பிக் பிரதர், நீங்க என்ன பண்றீங்க, என்னோட கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான், நேற்று ஜூல சுத்தினதுனால இப்படி ஆகிருக்கும். ஜூவா, நேத்து நம்ம எங்க ஜூ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவளுக்கு எல்லாமே மறந்து போன மாதிரியே ஆகுதுங்க. உடனே இவன் மாய்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி இவளுக்கு மெமரிஸ் திருப்பி வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி அம்னீசியா ஆன போது நான் யாரு, அப்பா அம்மா யாருன்னு எதுவுமே அவளுக்கு தெரியல. ஆனா இப்ப எல்லாத்தையுமே அவ சொல்றா, அவளை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறேன், நீயும் வா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அவளும் வரன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மாயால வர முடியல போல. சோ இவனும் இவனோட அப்பாவும் அவளை செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் எல்லாமே பெட்டரா இருக்கு, நீங்க கவலைப்பட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இருந்தாலும் அவளோட மெமரிஸ்ன்றது ரொம்ப ப்ரெஷியஸ் இல்லைங்க. அது திருப்பி எப்படி வரும்ன்றது இவங்க யாருக்குமே தெரியல. இதை எதையுமே தாங்க முடியாம நம்ம சகுட்டா என்ன பண்றான்னா, அழுதுகிட்டே கொற்ற மழையில நடந்து போறாங்க. அப்போ அவனோட அடோலசன்ஸ் சிண்ட்ரோமான உடம்பு ஃபுல்லா ரத்தமா வடிஞ்சுகிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த கீரலும் அவனோட நெஞ்சில பதிஞ்சிருக்குங்க. அந்த சமயத்துல அவன் பார்த்த முதல் ஃபேஸ் யாரோடதுன்னா ஷோகோ தான். ஷோகோ உடனே இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ இப்ப போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு சொல்லிட்டு இவனை குளிக்கவும் அனுப்புறா. பாத்ரூம்க்கு வெளியில இவ வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எல்லாத்தையுமே உடஞ்சு போன மாதிரி இருக்கான். அதை பார்த்தா யாருக்குதான் கஷ்டம் வராது. இவ என்ன சொல்றானா, கேடே உன்கிட்ட டெஸ்பரேட்டா எந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறான். அவன் கூட இருக்கும் போதுதான் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பினஸ் தருது. அவளோட ஃபீலிங்ஸ் உனக்கு ரீச்சே ஆகலன்னா நிஜமாவே நான் கேடேவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றேன். இப்போ நான் கேடேவோட டைரிய படிக்கிறேன்னு சொல்லிட்டு கேடே அவளோட டைரியில எழுதின விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. பிக் பிரதர் எனக்கு இப்போ என்னோட நேம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஃபாதர், மதர், பிக் பிரதர்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு சுத்தமா புரியல, ஏன்னா கேடேக்கு மெமரியே இல்ல. டாக்டர் எனக்கு அம்னீசியான்னு சொல்லிட்டாங்க. ஆனா ரீசெண்டா கேடே கேடேவாவே இல்ல. அவ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவ மீட் பண்ணதே கிடையாது. இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கு. December 10th மதரும் ஃபாதரும் ரொம்பவே பெயின்ல இருக்காங்க. ஃபாதர் டாக்டர் கிட்ட நிறைய டைம் நான் எப்போ சரியாவேன்றத பத்தி தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. March 7th இப்பதான் கேடே பேரண்ட்ஸை விட்டு தனியா மூவ் பண்றதுக்கு தயாரானா, என்னோட பிக் பிரதரோட போனான். பிக் பிரதர் கேடே ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ரூம்க்கு போகும்போது ரொம்பவே அன்இசியா இருந்துச்சு. ஆனா கேடேக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு கியூட்டான பெட்டும் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு பேண்டாஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னோட பிரதர் பேண்டாஸோட டிவிடிஸும் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ என்னோட பிரதருக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. மை சன் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பர்சன். August 2nd நான் என்னோட பிரதரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன். அதுல ஒருத்தவங்களோட பேரு ரியா ஃபியூட்டாபா, அண்ட் இன்னொருத்தவங்க நோடா கசன். இவங்க எல்லாருமே ரொம்பவே ஸ்வீட்டாவே இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், பிக் பிரதர் எப்பவுமே ஒரு ரெக்ரெட் அவங்களோட மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அந்த ரெக்ரெட் எதனாலனா கேடேக்கு அவங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டுதான். ஆனா கேடேவால ஒரு விஷயம் சொல்ல முடியும், சப்போஸ் கேடே மறைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிக் பிரதர் இதை நினைச்சு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் கேடே அவளுக்காக கோல்ஸ் செட் பண்ணா. அந்த கோல்ஸ் எல்லாமே தன்னோட பிக் பிரதர் அச்சீவ் பண்ண வைப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேடே இந்த உலகத்தை விட்டு போனா கூட அவ ஹாப்பியா தான் இருப்பா, ஏன்னா பிக் பிரதரோட ஸ்மைல் எப்பவுமே அவளை ஹாப்பி ஆக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் அவ இதை எப்பவுமே மறக்க மாட்டா. கேடேக்கு நல்லாவே தெரியும் இன்னமும் நிறைய நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு. சோ இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு கிடைச்சா என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன்னு அதில் எழுதியிருந்தான். அது மட்டும் இல்லாமல் என்னோட பிக் பிரதருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இவங்களால தான் நான் இத்தனை உறவுகளை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகத்தை ரசிக்கவும் ஆரம்பித்தேன், நான் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தேன்னு அந்த டைரியில் எழுதியிருந்தாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ கதறி அழவும் ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் ஆகுது, அவன் வெளியில் வந்து லிவிங் ரூமில் பார்க்குறான். அங்கே ஒரு நோட்டும் இருக்குங்க. சகுட்டா இப்போ நீ சரியாகிட்ட, நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஷோகோ தான் அதை எழுதி வச்சிருக்கா. அந்த சமயத்துல தான் மாய் கிட்ட இருந்து போன் வருது. என்ன சொல்றானா, நான் என்னால அன்னைக்கு வர முடியல, ஐம் சோ சாரி, பட் இன்னைக்கு நான் உன்னை வந்து மீட் பண்றேன். கேடே இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அவ கால் கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப ஷோகோவால ரொம்பவே ரிலாக்ஸ்டாவும் ஆகிட்டான். ஆனா மாய் அவனோட வீட்டுக்கு வந்த போது ஷோகோ எழுதி வச்ச லெட்டரை பார்த்தா. பார்த்த உடனே இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் இந்த இடத்த விட்டு போறேன், நான் உனக்கு இனிமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டும் போறாங்க. அவன் எப்பவும் போல அவனோட பார்ட் டைம் ஜாப் முடிச்சுட்டு வெளியில வரும்போது மாயோட தங்கச்சி அங்க வரா. அவ வந்து என்ன சொல்றனா, நீ கேடேக்காக ரொம்ப ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு மாய்க்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் அவளால முடிஞ்ச வரைக்கும் உன்னை சியர் பண்ணணும்னு நினைச்சா, அதனாலதான் உன்னை பாக்குறதுக்காக ஓடோடி வந்தா. ஆனா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவளோட பர்த்டே, இது கூட தெரியாம நீ எப்படி இருப்ப, அவ ரொம்பவே ஃபீல் பண்றான்னு சொன்ன உடனே மாய் அவளோட நெக்ஸ்ட் ஷூட்டிங்க்கு போறதுக்குள்ளேயே அவ இருக்கிற இடத்துக்கு உடனே போயிடுறான். நல்ல வேலையா மாய் அங்கிருந்து கிளம்பல. சோ மாய், சகுட்டா அண்ட் இவளோட மேனேஜர் இவங்க மூணு பேரும் ஒரு கார்ல போறாங்க. ஒரு அழகான
இருட்டான இடத்துல போய் நிக்கிறாங்க. அந்த இடம் ஃபுல்லா பனியா விழுந்துட்டு இருக்கு. அதுல மாய் என்ன சொல்றானா, நான் இது வரைக்கும் உனக்கு பண்ண எல்லாத்துக்குமே ஐ எம் சோ சோ சாரி. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, உன்னோட வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்படுற தருணத்துல இருக்கும்போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா என்னால உன் பக்கத்துல இருக்க முடியல, என்னால உன்னை கம்ஃபர்ட் பண்ண முடியல, நீ கேடேக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்க. அப்போ உன்னை சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு ஆளை நீ தேடி இருக்க, ஆனா அந்த ஆள் நான் இல்லாம போயிட்டேன், அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சாரியும் சொல்றான் இவன். உடனே நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத, ஏன்னா இப்போ இந்த நிமிஷம் உன் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் தருதுன்னு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா ஒரு கிஸ் பண்ண வரான். ஆனா இவன் உடனே நீ ரொம்ப ஆசைப்படுறன்னு சொல்லிட்டு அவனோட கன்னத்தையும் கிள்ளிடுறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமாங்க, இந்த ஷோகோன்ற பொண்ணு இப்ப எங்க இருக்கா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவன் அந்த ஓல்டர் ஷோகோவை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது வேற ஒன்றும் இல்லை, இது எல்லாமே நம்ம ஹீரோவோட இமேஜினேஷன் தான். ஷோகோன்ற பொண்ணு அப்போ இந்த உலகத்துல எக்ஸிஸ்டா இல்லவே இல்லைங்க. ஏன் தெரியுமா, இவன் கஷ்டப்பட்ட போது ஷோகோன்ற பொண்ணை இவன் இமேஜின் பண்ணான், ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு ராஸ்கல். இதே மாதிரியான நிறைய அனிமி சீரீஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல் குக்கி லக்கியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.